தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு 11000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 21000 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 10448 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2388000 கடந்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் 21058 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 2244000 கடந்திருக்கிறது. கொரோனா பாதிப்பால் 270 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் எண்ணிக்கை 30338 உயர்ந்திருக்கிறது. மாநிலமெங்கிலும் கொரோனா மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 114335 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் 164000 பேருக்கும் மொத்தமாக 2,96,00,000 பேருக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் 1420 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகினர். ஈரோட்டில் 1133 பேர் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் 693 பேருக்கும் சென்னையில் 689 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் 608 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். டிஏபி உர மானியத்தை மூட்டை ஒன்றுக்கு 1200 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் கடல்சார் தொழில்நுட்ப மேம்பாடு குறித்தும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் டிஏபி உரத்துக்கான மானியம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து டெல்லியில் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வு குறித்து ஆராயும் 5 ஆண்டு திட்டத்திற்கு 4077 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இதேபோன்று ரசாயனத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில், ஒரு மூட்டை டிஏபி உரத்துக்கான மானியம் 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2400 ரூபாய் விலை கொண்ட ஒரு மூட்டை டிஏபி உரம் 1200 ரூபாய் மானியம் போக 1200 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றார். மேலும் 50 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை டிஏபி உரத்துக்கு மேலும் 700 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசுக்கு கூடுதலாக 14775 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆபாச யூடியூபர் மதனின் மனைவி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தம்பதியாக சேர்ந்து மோசடியில் ஈடுபட்ட பகீர் தகவல்கள் தற்போது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். மதன் யூடியூப் சேனலில் ஆபாசமாக பேசி வந்த யூடியூபர் மதன்குமார் மாணிக்கம் இவர்தான். 5 ஆண்டுகளுக்கு மேலாக முகத்தை காட்டாமல் தனது ஆபாச சேனலில் பேசி வந்தவர் தற்போது குடும்பத்துடன் சிக்கியுள்ளார். மதனின் மனைவி கைதாகியுள்ள நிலையில் மதன்குமார் மாணிக்கத்தின் உல்லாச வாழ்க்கை அம்பலமாகியுள்ளது. கோடியில் புரண்ட மதன் எங்கே? தடை செய்யப்பட்ட ஆன்லைன் பப்ஜி விளையாட்டின் போது அடாவடி ஆபாசமாக யூடியூப் பக்கத்தில் பேசி வந்தவர் மதன்குமார் மாணிக்கம். கேம் எல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ, எங்களெல்லாம் பார்த்தா முட்டா மாதிரியா தெரிஞ்சு நாங்களாம் படிச்சு தின்ன டாக்ஸும் கட்டணும், காசு வாங்கிக்குவாங்க, எல்லா பக்கமும் காசு சும்மா வருது. எங்களுக்கு என்ன காசு கைக்குது? 3 ஆண்டுகளுக்கு மேலாக முகத்தை காட்டாமல் தான் யார் என்ற அடையாளத்தை வெளியிடாமல் ஆரவாரமாக ஆபாசமாக தனது யூடியூப் பக்கத்தில் பேசி வந்தார். இவரது பேச்சால் மூளை சலவை செய்யப்பட்ட சிலர் கண்மூடித்தனமாக இவரது ரசிகர்களாயினர். தனது ரசிகர் பட்டாளம் அதிகரிக்க அதிகரிக்க யூடியூப் வருமானமும் பல வழிகளில்
பல கோடிகளை சம்பாதிக்க வைத்துள்ளது. எல்லை மீறிய மதன்குமார் மாணிக்கத்தின் ஆபாச பேச்சுக்கள் பற்றி காவல்துறைக்கு புகார்களாக வரத் தொடங்கியது. புகார்களை பெற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்த போலீசார் தற்போது தங்கள் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். ஆபாச யூடியூபர் பற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியில் கடந்த 10ஆம் தேதி ஒளிபரப்பானது. அன்று இரவே அலாட்டான அடாவடி மதன்குமார் மாணிக்கம் தலைமறைவாகியுள்ளார். கடைசியாக சேலத்தில் இருந்த தன் மனைவி கீர்த்திகாவுடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டுள்ளார். 14ஆம் தேதி விசாரணையை துரிதப்படுத்திய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை பெருங்களத்தூரில் உள்ள மதனின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதால் அவரது தந்தை மாணிக்கம் மற்றும் அவரது சகோதரரிடம் விசாரணையை தொடங்கினர். இதே நேரத்தில் மதனின் சொந்த ஊரான சேலத்திற்கு சென்ற போலீசார் அங்கு தாய் வீட்டில் இருந்த அவரது மனைவியை பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. மதனின் ஆபாச பேச்சு யூடியூப் பக்கம் கீர்த்திகா பெயரில்தான் இருந்துள்ளது. மேலும் மதனின் யூடியூப் சேனலுக்கு நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். மதன் யூடியூப் சேனலில் மதன் நேரலை வரும்போது கீர்த்திகாவும் நேரலையில் வந்து ஆபாச பேச்சுக்களை பேசியுள்ளார். இதையடுத்து மதனின் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த கீர்த்திகாவை கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வந்தனர். மேலும் விசாரணை முடித்து கீர்த்திகாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைத்துள்ளனர். அடியோ அடி, இடியோ இடி, உடியோ புடி என்று ஆபாச வார்த்தைகளை கோர்வையாக பேசுவதால் மதனின் யூடியூப் மற்றும் சூப்பர் சாட் மூலமாக வருமானம் கொட்டியுள்ளது. யூடியூப் சேனல் மூலமாக மட்டும் மாதம் 10 லட்சத்திற்கு மேல் வருமானம் பார்த்துள்ளார் மதன். அது மட்டும் இல்லாமல் பிற யூடியூப் சேனல்களுக்கு தனது ஆபாச வீடியோக்களை விற்பது மூலமாகவும் ஒரு தொகை பார்த்து வந்துள்ளார். 2 BMW வகை கார், 1 ஆடி கார் என்று மதன்குமார் மாணிக்கம் வைத்துள்ள காரின் மதிப்பு மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்றனர் போலீசார். அத்துடன் சென்னை பெருங்களத்தூரில் 2 தனி சொகுசு வீடுகள், பல நிறுவனங்களில் முதலீடு என்று ஏகபோக உல்லாசத்துடன் இருந்துள்ளார். பெருங்களத்தூர் வீட்டில் இருந்தவாறேதான் மதன் தனது ஆபாச பேச்சுக்களை அரங்கேற்றியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் பயன்படுத்திய கணினி ஒன்றையும் மனைவியின் செல்போனையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஆதாரங்களை பெற்று எந்தெந்த தவறுகளை அரங்கேற்றினார் மதன் என்று விசாரணையை தொடங்கியுள்ளது. எனது முகத்தை யாரும் பார்க்க முடியாது, போலீஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி சும்மா ப்ரோ என்று சவடாலாக பேசியவர் தற்போது 1 வாரத்திற்கு மேலாக தலைமறைவாக உள்ளார். பப்ஜி விளையாட்டின் கிங் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு பேசும் மதன் தற்போது எங்கே பதுங்கியிருக்கின்றார் என்று போலீசார் தேடி வருகின்றனர். விளையாட்டில் தன்னிடம் தோல்வி அடைபவர்களை வெளியே போ என்று தவறான வார்த்தையில் திட்டி தீர்க்கும் மதனை விரைவில் போலீசார் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு வாமதன் என்று அழைத்து போக உள்ளதாக தெரிகின்றது. ஊரடங்கு முடிந்த பின்னர் அதிமுக தொண்டர்களை சந்திப்பதற்காக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சிவகங்கையைச் சேர்ந்த பெண் தொண்டர் ஒருவரிடம் தொலைபேசி மூலம் பேசுகையில் இதனை கூறியுள்ளார். தொண்டர்களை இப்படி கண்ணீர் விடுற அளவுக்கு, தத்தளிச்சு நிக்கிற அளவுக்கு நான் என்னைக்குமே விடமாட்டேன். நிச்சயமா நான் வந்துடுவோமா விரைவில் நிச்சயமா நிச்சயமா. ஆமா ஆமா, எனக்கு எல்லாமே புரியுது, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் வந்துடுவேன். இப்ப லாக்டவுன் முடிஞ்சதுமே நான் சுற்றுப்பயணம் கிளம்பிட்டுவோம்மா, எல்லா இடத்துக்கும் நான் வர்றேம்மா, கவலைப்படாம இருங்க. ஒரு நியாயமாகவும் நல்ல விதமாகவும் கட்சியை கொண்டு போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ அந்த கட்டாயத்தை ஏற்படுத்திட்டாங்க, அதனால நான் வந்துடுவேம்மா, கவலையே படாதீங்க.